வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கைபேசியில் உலகம். மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதிகாசத்தில் பல கிளை கதைகள் மறைந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம சேனலில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு மகாபாரத கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை பீமன் அழித்த கதை. இந்த கதை உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஆனால் இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பாண்டவர்களும் குந்தி தேவியும் ஒரு அரக்கு மாளிகையில் தங்கியிருந்தாங்க. அவங்கள அழிக்கிறதுக்காக கௌரவர்கள் அந்த மாளிகைக்கு தீ வைக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து தப்பி இவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஏக சக்கரம் அப்படிங்கிற ஒரு அமைதியான கிராமத்தை போய் சேர்றாங்க. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பிராமண குடும்பம் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது. அவங்களோட இவங்க கொஞ்ச காலம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒரு மூத்த மகனும் ஒரு சிறிய மகனும் இருக்கான். ஒரு நாள் இரவு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பிராமண குடும்பத்திலிருந்து அழுகிற சத்தம் கேட்குது. இந்த சத்தம் குந்தி தேவியோட காதில் கேட்க அவங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து ஏன் உயிரை நான் தியாகம் பண்ணுறேன், ஏன் உயிரை நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த அப்பா சொல்கிறாரு, இந்த குடும்பத்தோட தலைவன் நான் அப்படிங்கிறதுனால இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கு, அதனால நான் உயிரை விடுறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க, இந்த குடும்பத்தோட நன்மைக்காக நான் என் உயிரை கொடுக்குறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. இவர்களை குறுக்கிட்ட அவங்களோட மகள் வந்து சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் தம்பிக்காக இருக்கணும், நான் வேணால் என் உயிரை கொடுக்குறேன், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உரையாடலெல்லாம் கேட்ட குந்திக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எதுக்காக இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உள்ளே போய் நடந்தது என்னென்னு சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் நாலு பேரும் இப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணன் கிட்டே கேட்குறாங்க. அப்போ அந்த பிராமணன் பகாசுரனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊரோட அரசன் ஒரு அரக்கன் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அதன்படி அந்த அரக்கனுக்கு இந்த கிராமத்திலிருந்து ஒருத்தவங்க மூட்டைக்கணக்கான உணவை எடுத்துகிட்டு போகணும். அந்த அரக்கன் அந்த உணவையும் சாப்பிட்டு அதை எடுத்துகிட்டு வந்த அந்த கிராமவாசியும் சாப்பிட்ருவான். இதுதான் வந்து அவங்க ஊரோட ஒரு பழக்கம். இந்த முறையில் பல கிராமவாசிகள் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதத்துக்கு வந்திருக்கிறது இந்த பிராமண குடும்பத்தோட முறை. அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க அந்த அரக்கனுக்கு உணவை எடுத்துகிட்டு போகணும், அப்படியே தன்னையும் அந்த அரக்கனுக்கு பலி கொடுத்துடணும். இதனால தான் இவங்க நாலு பேரும் யார் வந்து உணவு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்ட குந்தி தேவிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, என்னுடைய மகன் பீமன் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிராமண குடும்பத்தவங்க இதுக்கு ஒத்துக்கலை. உங்கள் மகன் எங்களுக்காக சாக வேண்டாம், நீங்கள் எங்களோட விருந்தாளிகள், அதனால நீங்கள் பத்திரமா இருங்க, எங்களில் ஒருத்தர் வந்து அந்த அரக்கனுக்கு உணவை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குந்தி தேவி சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, என் மகன் பீமன் இதுக்கு முன்னாடி பல அரக்கர்களை அழைச்சிருக்கான், அதனால் அவன் பத்திரமா மீண்டும் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டவர்கள் வீடு திரும்பியதுக்கு அப்புறம் குந்தி தேவி அந்த அரக்கனை பற்றியும் அவங்களுக்கு இந்த மாதிரி உணவு எடுத்துகிட்டு போகிற விதியை பற்றியும் இவங்க குடும்பத்துக்கு தான் அளித்த வாக்குறுதியை பற்றியும் சொல்கிறாங்க. உடனே பீமன் நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகாசுரனுக்கு உணவு எடுத்துக்கிட்டு அரிசி, பால், காய்கறிகள், பழங்கள், இனிப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு வண்டியில் போட்டு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே பீமன் போயிட்டுருக்கான். காட்டை அடைஞ்ச பீமனால் அந்த பகாசுரனை கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஒரு மரத்தடி நிழலில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கான். அவருக்கு ரொம்ப ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த வாழைப்பழங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். பீமன் சாப்பிட்றத பற்றி சொல்லவா வேணும், அந்த வாழைப்பழங்கள் எல்லாம் காலியாயிடுது. அதுக்கப்புறம் சாதத்தை சாப்பிட்றான், பழங்கள், இனிப்புகள் அப்படின்னு வச்சிருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த வண்டியே காலி பண்ணிடுறான். அந்த நேரத்தில் அந்த அரக்கன் அந்த இடத்துக்கு வரான். எல்லா உணவுகளையும் பீமனே சாப்பிட்டதை பார்த்தோன்னா அவனுக்கு கடும் கோபம் வருது. வண்டி முழுக்க காலியாக இருக்குது, உனக்கு என்ன தைரியம், நீ எப்படி என்னோட உணவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசியில கத்துறான். அதுக்கு பீமன் சொல்றான், அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ தாமதமா வந்துட்ட, எனக்கு பசிச்சது, அதனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த அரக்கனுக்கு இப்ப பயங்கரமா கோவம் வருது. அவனுடைய பற்கள் எல்லாம் கடிச்சுக்கிட்டு பீமனை நோக்கி பாயறான். பீமனும் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கான். ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சண்டை வருது. பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் எடுத்து அந்த அரக்கன் பீமன் மீது தூக்கி எறிகிறான். ஆனா அதெல்லாம் பீமன் ஒரு சின்ன செடியை போல பிடிச்சு அப்படியே தூக்கி வீசுறான். பயங்கரமா அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பீமன் பகாசுரன் மீண்டும் ஒரு மகாபாரத கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.